அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 23 மே 2022 திங்கட்கிழமை தினமணி செய்தியில் பார்த்திடலாம். மாநிலங்களவை தேர்தல் நாளை முதல் வேட்புமனு, வேட்பாளர் அறிவிப்பில் அதிமுக காங்கிரஸ் தீவிரம். 15 மாநிலங்களில் 57 இடங்களுக்கு தேர்தல் நடக்கு. தமிழகத்தில் 6 மாநிலங்களவை தேர்தல் இடங்கள் உட்பட 15 மாநிலங்களுக்கு, மொத்தம் 57 இடங்களுக்கு ஜூன் மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. ஸோ மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார்கள் அப்படின்னு நம்ம அரசியலமைப்பில் படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் மாநிலங்களவையுடைய தேர்தலும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 18 சீட் இருக்கு அப்படின்னா, அந்த 18 சீட்ல 6 சீட்டுக்கான தேர்தல் வந்து இப்போ நடைபெற போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு 3 வேட்பாளர்களை நிர்ணயித்திருக்கிற திராவிட முன்னேற்றங்களும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை ஒட்டியுள்ள செய்திகள் கொடுத்துருக்கிறாங்க. அடுத்தது, குவாட் மாநாடு இன்று தொடக்கம், பிரதமர் மோடி ஜப்பான் பயணம். ஜப்பானில் திங்கட்கிழமை தொடங்கும் குவாட் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இதற்காக அவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் குவாட் கூட்டமைப்பு மாநாடு மே 23-24 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு பிரதமர் மோடி ஜப்பான் கிழமை ஜப்பான் வந்து சென்றிருக்கார் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற செய்தியை கொடுத்திருக்காங்க. ஸோ பல்வேறு நாடுகளில் நடைபெறக்கூடிய முக்கியமான அரசியல் சார்ந்த மாநாடுகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மியூசிக் அகாடமி விருதுகள் அறிவிப்பு, டிசம்பரில் முதல்வர் வழங்குகிறார். சங்கீத கலாநிதி, சங்கீத கலா ஆச்சாரியா உள்ளிட்ட விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட கலைஞர்களின் விவரங்களை சென்னை மியூசிக் அகாடமி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது. இந்த விருதுகளை சென்னையில் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க உள்ளார். இது குறித்து மியூசிக் அகாடமி தலைவர் என் முரளி செல்லி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துல கொடுத்துருக்காங்க. யாருமே கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் விருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சங்கீத கலாநிதி விருது கர்நாடக இசைக்கலைஞர் நெய்வேலி ஆர் சந்தன கோபாலன், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவட்சணம், வயலின் இசைக்கலைஞர் லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன், அப்புறம் ஜி ஜே ஆர் விஜயலட்சுமி இவங்க கொடுத்துருக்காங்க. சங்கீத கலா ஆச்சாரியா விருது நாகஸ்வர இசைக்கலைஞர் கீவலூர் என்ஜி கிருஷ்ண கணேசன் 2020, அப்புறம் கர்நாடக இசைக்கலைஞர் ரிதாராஜன் 2021, வீண இசைக்கலைஞர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி, அப்புறம் டிடிகே விருது கர்நாடக இசைக்கலைஞர் தாமரக்காடு கோவிந்தன் நம்பூதிரி 2020, அப்புறம் மிருதங்க ஜலதரங்க இசைக்கலைஞர் நேமினி சோமையா ஜுலு, அப்புறம் கஞ்சிர இசைக்கலைஞர் ஏ வி ஆனந்த் 2020. இசை பேரறிஞர் விருது விபி ரேமலதா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, விபி ரேமலதாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாட்டிய விருது நிறுத்திய கலாநிதி பரதநாட்டிய கலைஞர்களான ரமா வைத்தியநாதன் 2020, நர்த்தகி நடராஜன் 2021, ஸோ பிரகா பெசல் 2022. ஸோ வரும் டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கக்கூடிய மியூசிக் அகாடமியின் இசை விழா தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை விருதினராக பங்கேற்று இந்த விருதுகளை வழங்குவார் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நர்த்தகி நடராஜன் பற்றி ஏற்கனவே பள்ளிப்பாட புத்தகங்களில் ஸ்கூலில் கூட என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரித்தலும் பேணி கொழலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. அமைச்சருடைய குணாதிசயத்தை பற்றி கொடுக்கும்போது, பகைவருக்கு துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரை காத்தலும் பிரிந்தவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன். ஒரு அமைச்சனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணாதிசயத்தை கொடுத்துருக்காங்க. பாம்பு விஷம் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் 5% இருளர் மக்கள் நலனிற்காக செலவிடப்படும், அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கில் சர்வதேச பல்வேறு பெருக்க தினத்தை ஒட்டி மத்திய வனத்துறை சார்பில் பாரம்பரிய உணவுப் பொருள் கண்காட்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்போதைய காலகட்டத்தில் பூமி வெப்பமடையமாதல் ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் நல்ல முறையில் கொடுத்து செல்ல வேண்டும், ஆனால் அதற்கு வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. அது போக பார்த்தீங்கன்னா, தேசிய பல்லுயிர் ஆணையம், தமிழ்நாடு பல்லுயிர் வாரியம், இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கம், பாம்பு கடித்தலுக்கான மருந்து தயாரிக்கும் தனியார் ஆய்வு நிறுவனம் ஆகியவை ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி பாம்பு விஷத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தின் 5% இருளர் மக்களின் நலனுக்காக இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கங்களுக்கு செலுத்தப்படும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை குறைந்தது. ஸோ பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்ததை அடுத்து நாடு முழுவதும் அதன் விலை லிட்டருக்கு சுமார் 9 ரூபாயும் டீசலுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 7 குறைந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட்டினுடைய பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக அதிகரிச்சுட்டு வரக்கூடிய காலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைத்தால் விலைவாசி கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு மத்திய அமைச்சகத்துடைய ஆலோசனை அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் எரிபொருள் விலை குறைப்பு இம்ரான்கான், பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கூட இதை நம்பியிருக்காரு, இதை பாராட்டி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
அடுத்தது இந்திய அரங்கை பார்வையிட்டார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். கேன்ஸ் திரைப்பட விழா புதுடெல்லி. பிரான்சில் நடைபெற்று வரக்கூடிய கேன்ஸ் திரைப்பட விழாவில் இடம்பெற்றுள்ள இந்திய அரங்கை மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டார். கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள பிரான்ஸ் சென்றுள்ள மத்திய இணையமைச்சரை பிரான்சுக்கான இந்திய தூதர் ஜாதேவ் அஷ்ரப் சனிக்கிழமை வரவேற்றார். ஸோ கேன்ஸில் உள்ள மார்ச் டு ஃபிலிம்ஸில் ஆடியோ விஷுவல் தொழில்நுட்பம் அந்த தடம் பதித்து உச்சேதிக்குள்ள 5 இந்திய ஸ்டார்ட் அப்புகளின் பிரதிநிதிகளை அமைச்சர் சந்தித்து பேசினார் அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா புதிய அதிபருக்கு தலாய் லாமா வாழ்த்து. ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆண்டனி அல்பனேசிக்கு திபெத்துடைய பௌத்த மத குரு தலாய் லாமா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது தலைமையிலான லேபர் கட்சி வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ லேபர் பார்ட்டி வெற்றி பெற்று புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு செய்திகள் அவ்வளோதான். நாளைக்கு வேறொரு செய்திகளுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.